Hi friends, welcome back to Shammu's Kitchen. இன்னைக்கு நம்ம குப்பூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். குப்பூஸ்ங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஷவர்மா சாப்பிட்ருக்கோம், அந்த ஷவர்மாவில் வர அந்த ரொட்டி பேர் தான் வந்து குப்பூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம நார்மலாக வீட்டில் கூட செய்யலாம், வீட் மாவு கோதுமை மாவில். பட் அது வந்து கொஞ்சம் அந்த கடையில் கிடைக்கிற மாதிரி வராது. ஸோ அதுக்காக வந்து நம்ம மைதா மாவு எடுத்துருக்கோம். மைதா மாவு ஒரு கப்பு, தென் ஒரு பிஞ்ச் வந்து இதுக்கு தேவையான சால்ட் எடுத்துக்கலாம், தென் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர். நார்மலாக வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம ஈஸ்ட்டு வந்து மில்கில் ஆட் பண்ணி இல்லைனா வார்ம் வாட்டரில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து அதுக்கு பதிலாக வந்து பிரெட் எடுத்திருக்கேன். ஸோ பிரெட்டு வந்து நீங்கள் இதில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இதை நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவு பிசையறதுக்கு முன்னாடி நம்ம பிரெட்டை வந்து இது மாதிரி ஒரு ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது பாருங்கள், பிரெட்டை வந்து நான் இது மாதிரி பொடிச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த பிரெட்டை வந்து இந்த மாவு கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம் நம்ம. தென் ஆல்ரெடி பிரெட்டில் கொஞ்சம் சுகர் இருக்கும். ஸோ அதனால் இதில் கொஞ்சமாக நம்ம சுகர் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ பிஞ்சஸ் ஆஃப் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது பிரெட் கூட இந்த மைதா மாவு மிக்ஸ் ஆகும்போது நல்லா சாஃப்டாகவே மிக்ஸ் ஆகும். அதனால் நீங்கள் ஒரே அடியாக தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம இந்த டோ வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது கூட வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சம் நல்லா இதை பிசைஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் வந்து நம்ம இதை அப்படியே ஊற வச்சிடணும். ஸோ இது கொஞ்சம் ஆயில் விட்டுறேன் நான். இப்போ நம்ம டோ வந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 45 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஒரு வெட் கிளாத் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஏன்னா இல்லைன்னா அப்படியே கிளாத் போடாமல் வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து தண்ணியில் நினச்சி நல்லா பிழிஞ்சிட்டு அதை வந்து நீங்கள் இது மாதிரி போட்டு இந்த மாவு மேலே மூடி வச்சுருங்க. ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம குப்பூஸ்க்காக கலக்கி வச்ச மாவு வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நான் ஒரு வெட் கிளாத்தில் வந்து போட்டு எடுத்தேன். ஸோ இது எப்படி சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை வந்து இப்போ நம்ம மறுபடியும் ஒரு சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி ஒரு 10 மினிட்ஸ் மறுபடியும் அந்த கிளாத் வச்சு மூடி வச்சிடணும். இப்போ இதை நான் சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த வெட் கிளாத் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நம்ம இதை சமைக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு, நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறியிருக்கும். ஸோ இந்த மாவை வந்து இப்போ நம்ம எப்படி திரட்டி தவாவில் போடணும்னு சொல்கிறேன் நான். ஸோ இப்போ இது மாதிரி நீங்கள் மாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம நார்மலாக ரொட்டி தேய்க்கிற மாதிரி ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ஒரு நார்மலாக தேய்ச்சிக்கணும். இதே இப்போ இது பாருங்கள், இது மாதிரி தேய்ச்சிக்கணும். இந்த அளவுக்கு கனமாக தேய்ச்சிக்கணும். இப்போ இது இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கணும் பாருங்கள். இந்த மொத்தம் இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம தவாவில் போட்டு அப்படியே சுட்டு எடுக்க வேண்டியதுதான். இது மாதிரி நீங்கள் இப்படி தவாவில் போட்டு எடுக்கும்போது பாருங்கள், இது நல்லா அப்படியே ஒரு சைடு உப்பி வரும். ஸோ இதை அப்படியே ஜஸ்ட் திருப்பி போட்டு நீங்கள் இது பண்ணுங்கள், அப்படியே பூரி மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சு ஒரு கிளாத் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும், இல்லைன்னா ட்ரை ஆகிடும். ஸோ இது பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம அந்த சிக்கனும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து நம்மளோட சிக்கன் ஷவர்மா. இதோட நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சிக்கன் ஷவர்மாவும் இதுக்கான மைனஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ கூட நான் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்லேயே செய்கிறதுனால ஹெல்த்தி கூட. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.